ஏங்க இந்த பட்டிதரம் பட்டிக்கு எப்படி போறது? ஆமா, நீங்க யாரு? இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன், பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியாரா. அப்படியா, வாத்தியாரா? என்ன தம்பி, நீங்க வந்த வழியிலதான் ஊர் இருக்கு. வாங்க பேசிட்டே போவோம். ஏங்க உங்க பேர் என்ன? அம்மா வசை பிஏ. பரவாயில்லையே, பிஏ வரைக்கும் படிச்சிருக்கீங்க. அது படிப்பு இல்லப்பா, என் இன்சியல். ஒரு சோசியகாரன் சொன்னா, உன் இன்சியல முன்னாடி போடாத, பின்னாடி போடு, அதிர்ஷ்டம் கூறிய போட்டு கொட்டுன்னு சொன்னா. கொட்டுச்சா? பூரா பிஞ்சு போய் தூசி விட்டுனா தான் மிச்சம். ஐயோ, அப்படியா? ஆனா நான் விவரமானவன். அண்ணே, என்னடா சொன்ன? இல்ல, எங்க போயிட்டு வரீங்க? சந்தையில ஊய மொண்டாட்டியா? அறிவேட்டவன, முயல் குட்டியாட்ட வாங்கிட்டு போறேன். ஓஹோ, அந்த முயல்ல இருந்து ஒரு அக்கையை பிச்சு குடுத்தீங்கன்னா நான் காலை குறைஞ்சுகிட்ட போய் சேருவேன். அறிவிருக்கா? ஏது போடா, சரியான மடைய முயல் குட்டியில போய் ரெக்கை இருக்கிறான். ஆமை நினைச்சான். சும்மா சொல்லக்கூடாது, உங்களுக்கு ரொம்ப அறிவு இருக்கு. வாங்க போலாம். அப்படியா தம்பி, ஊர் வந்தாச்சு. எங்க மக்களே காணும்? மக்கள்லாம் வரமாட்டாங்க, நைட்ல புரட்டி பேசுவாங்க. பள்ளிக்கூடத்துக்கு எப்படி போனா அதை சொல்லுங்க முதல்ல. தம்பி, அப்படியே ரைட்ல போ, அப்படியே கொஞ்சம் லெப்ட்ல போ. அங்க தவக்கல ரசீர் பண்றவங்க போடு போட்டுருக்கோம், அங்க போகாத. அதுக்கு பக்கத்துல போ, சட்டசபை மாதிரியா கூச்சல் குழப்பமா இருக்கும். அதான் உங்க ஸ்கூல். இங்க கூட பசங்க சத்தம் போடுவாங்களா? ஆமாப்பா. இன்னொரு விஷயம், என்னத்த முத முத பார்த்த, எங்கெல்லாம் சாப்பிடு, புரியுதா? போ. பழைய சாதி. எனக்கு நாட்டுப்புற பாடல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். கொல்லங்குடி கருப்பா இருக்கல, தூங்க வைக்கிற மாதிரி என்ன ஒரு பாட்டுங்க? இப்ப எல்லாம் சினிமாவுக்கு பாட்டு எழுதுறவங்க இதை வச்சுட்டு தானே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அது சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த பாட்டல்ல கரப்பாம்பூச்சி பள்ளி கலந்து முட்டை போட்ட மாதிரி கலர் கலரா இருக்கே, அது என்னங்க? விட்டமின் மாத்திரை. எங்க ஊர்ல வைட்டமின் மாத்திரைன்னு சொல்லுவோம். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, அதனாலதான் வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு தெரியும், இத சாப்பிட்டா உடம்பு நல்லா தடியா வரும். எனக்கு என்னமோ பண்ணுது, நான் போயிட்டு வந்துருவா. தாராளமா போயிட்டு வாங்க சார், அந்த பக்கம் போங்க, சீக்கிரம் போங்க. போங்க. பெரிய கிணறும் சின்ன செம்புமா இருக்கும், ரெண்டையும் பார்த்து யூஸ் பண்ணிட்டு வாங்க. அந்த வீட்டு சத்து, ரெண்டு மாதம் சத்துக்கு ரெண்டு காலம் தரையில ஊன முடியல. என்னதே எடுப்புல நிக்க மாட்டேங்குது. பின்னையும் பிடிப்பேன், முதல்ல வேட்டியை பிடிக்கிறேன். ஓஹோ, உடம்புல பலம் ஏறிக்கிட்டு இருக்குது. அடடா, வரேன்டா. பிச்சாசு வாத்தியாரா? பிச்சையா, இந்த பக்கம் கண்ணு தெரியலையா? ஓ, இங்க இருக்கியா பிச்சையா? அதுக்கெல்லாம் மூஞ்சி வேண்டாம் பிச்சை எடுக்கிறதுக்கு. யோ, பிச்சை எடுக்க வந்துட்டீங்களா? ஓஹோ, ஸ்டெப் கட்டிங் வேற 15 ரூபா ஆகும். அது மட்டும் இருந்துச்சுன்னா மாசத்துல 10 நாளா சந்தோஷமா கிடைச்சிருவேன். உள்ள உட்காந்து சூடு கூட ஆறல, அதுக்குள்ள தேடி பிடிச்சி வந்துட்டீங்களா பிச்சை கேட்கறதுக்கு? போயா. யோ, எந்த பெரிய மனுஷன் என்ன வந்து தேடி காசு போடுறான்? போயா, வேலையை பாத்துக்கிட்டேன். பிச்சை எடுக்கிறதா எங்க வேலையா? நீ என்ன போக சொல்றது? நீ பிச்சைக்காரன விரட்டதான் என் வேலை. போயா. வர வர பிச்சைக்கார பசங்க தொந்தரவு தாங்க முடியல. இன்னும் இங்க பொறந்த கட்டில காணும். உங்க இருக்குதா? அது கூட அடிக்கடி இடம் மாறி இருக்கு. நம்ம நடந்தே உள்ள
விட்டமின் மாத்திரை நினைச்சு தூக்கு மாத்திரை சாப்பிட்டானா? சமாச்சாரம் கடப்பாறையானுக்கு ஒரு அம்மா இருந்தாங்கல்ல, அவங்க இறந்து போயிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் கடப்பாறையா நம்மளுக்கு வேண்டியவில்லையா? நீ அதுவும் இல்லாம நீங்களும் ஒரு நாலு எழுத்து படிச்சிருக்கீங்க, சொல்லி கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி தூக்கம் விசாரிச்சிருவேன். அமாவாசை, என் வாழ்க்கையிலேயே நீ இப்பதான் முதல் தடவையா என்கிட்ட யோசனை கேக்குற. ரொம்ப ஈஸி. இப்ப பா, நீ அவன் வீட்டுக்குள்ள போற. ஏன் பயமுறுத்துற? கதறி அழுகிற நீ இப்படி. கடப்பாறை என் கையை இப்படி மடக்கி வச்சிருப்பான், துண்ட விலக்கிட்டு அவன் கைய புடிச்சு. கடப்பாற, உங்க அம்மா உனக்கு மட்டுமா அம்மா, ஊருக்கெல்லாம் அம்மா அப்படின்னு சொல்லு. சொல்லி முடிச்சா கடப்பாற இந்த மாதிரி ஒரு சத்தம் கொடுப்பான். அப்படியா? இப்பவே போய் செஞ்சிடறேன். கடப்பாறையா உருகி ஊசி ஆயிடுவான். போட்டு போய் ஜனங்க மம்பட்டியா முண்டாட்டி காலம் ஆயிட்டா, அதான் போய் துக்க விசாரிச்சு வர்றேன். நம்ம மம்பட்டியா முண்டாட்டியா? பாப்பா போய் துக்க விசாரிச்சுட்டு வருவோம். உன் கூட வந்தா என் பொண்டாட்டிக்கு யாரு புடவை வச்சு போடுறது? நீயே போய் விசாரிச்சுட்டு வாங்கலாம். இவனு போயிட்டானே, நான் மட்டும் எப்படி தனியா போறது? கடப்பாற, உங்க அம்மா உனக்கு மட்டுமா அம்மா, ஊருக்கெல்லாம் அம்மா. அப்படியே செஞ்சிருவோம். உங்க பொண்டாட்டி உங்களுக்கு மட்டுமா பொண்டாட்டி, இந்த ஊருக்கெல்லாம் பொண்டாட்டி, ஊருக்கெல்லாம் பொண்டாட்டி. அது அழகாதாரடி, என்ன சார் நீங்க அந்த புது வாத்தியார் ஒரே சிடு மூஞ்சியா இருக்காரு சார். அவனுக்கு ஏதாவது பர்சனாலிட்டி கிடையாது, பாடம் ஒழுங்கா எடுக்கிறானா, பிஎஸ்சி படிச்சவன், ஒரே சத்தம் போட்டு கிளாஸ் எடுக்கிறாரு சார், கிளாஸ்ல தூங்க கூட விட மாட்டேங்கிறாரு சார். தூங்க முடியாத அளவுக்கு பாடம் எடுக்கிறான். அது இருக்கட்டும் சார், வர ஞாயிற்றுக்கிழமை எங்க அண்ணா அவர் வீட்டுக்கு சாப்பாடு கூப்பிட்டு, அவருக்கு என்னென்ன பிடிக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா அவனுக்கு என்னென்ன பிடிக்காதுங்கிறது தெரியும். பாவக்காய் கூட்டு, வெண்டைக்காய் பொரியல், கத்திரிக்காய் சாம்பார், குழஞ்சு போன சோறு, இந்த ஐட்டத்தை எல்லாம் அமாவாசை மெஸ்ல தினமும் தின்னு தின்னு நாக்கு செத்து போச்சுன்னு லபோதீபோன்னு புலம்பிக்கிட்டு இருப்பான். அதுக்காகத்தானே வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கோம். எதுக்கு லபோதீபோன்னு புலம்புறதுக்கா? எனக்காக ரோஜா போல பறிக்கிறீங்களே. உனக்காக இல்லடி, ரோஜா குமாரி சிவப்பாகணும், இந்த ஊர்ல உள்ள பொம்பளை போல நான் மயக்கணும். பிடிச்சீங்க, என்ன விட உங்களுக்கு ஒரு பொம்பளை கிடைப்பாளா? ஒரு கிளாஸ் சரக்கு நீ தரணும். அதெல்லாம் கொடுக்க முடியாது. முடியாத இந்த விஷயத்தை உன் சம்சாரத்துக்கு சொல்லி கொடு. என்னையா அது வேணும்னாவது வாங்கியா? இதெல்லாம் வீட்டுல சொல்ற வழக்க வச்சுக்கிறாது. வேணாங்கிறியா? அப்ப ஒண்ணு பண்ணு, நான் உதவிக்கிறேன், நீ ஜோதி எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு குரல் கொடு, அப்புறம் நான் வர்றேன். அதெல்லாம் ஒதுக்கிடுவான் மங்களம். நீ வரேன்னு தெரிஞ்சு நானே மாட்டு வண்டி கூட்டிட்டு வந்தேன். இந்த பூ போல காலு
புழுதி மண்ணில படலாமா? உங்க மாமா, உங்க மாமா இப்படி இருங்க மாமான்னு சொல்லு. என் மாமாவுக்கு என் மேல கொல்ல ஆசை. கொல்ல ஆசைதான், பொண்ணு கட்டிக்கலாம்னு ஆசைதான், இடையில கொக்கா இருக்கால. அம்மா ஆசைக்கு பக்கத்துல கவுர் நம்பி. ஏ மாமா, அக்கா குழந்தைகள் எப்படி இருக்காங்க? இருக்காங்க, அவ வேற 3 மாசம் முழுகாம இருக்கா. அடித்தக்க நல்ல வேலை நான் வந்துட்டேன். கூட மாட இனிமே நான் பாத்துக்கிறேன். மங்களம், மாமாவையும் கவனிச்சுக்க. உனக்கு ஆகல் பாட தெரியுமாமே, கொஞ்சம் பாடி காட்டு. என்ன முடிஞ்ச என்னையா முடிச்சு வச்சு? சரி அப்புறம் ஐயா காரி கிட்டவனே. மங்களம் பாடி காட்டு. ஓமாமா எனக்கு வெக்கமா இருக்கு, கூசுது. பாடு பாடி. நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். சொல்லு ஏற்கவையா அறி வட்டவன ஏ தள்ளி விடுற. யோ அமாவாசை வண்டியில வரும்போது என்ன சொன்னையோ அதே மாதிரி நாணயமா நடந்துக்க. சரி அந்த பெட்டியை கொடு, இங்க மச்சினிச்சது. ஓ மச்சினிச்சு பெட்டி, அது தெரிஞ்சிருந்தா சொட்டிருக்கவே மாட்டேன்டா. இந்த பாவத்தை எங்க கொண்டு துடைக்க கர்மம். இந்த புடி மிரட்டுறாங்க. இந்த புட்டியா இருந்தாலும் நம்ம கனமா இருக்கடா. ஓசினா போதும், அடைவாங்க. ஒரு கிளாஸ் கூட இந்த சாஸ்திர வரையா புடியா தரக்கு சுத்தம் இல்லையே. இன்னொரு கிளாஸ் கூட வந்த குட சீக்கிரம். பைய குடி போத ஏற போது. ஒரு சுருட்டு கூட உனக்கு பீடியே உடைய தெரியாது. சுருட்டு வேறையா உனக்கு லஞ்சம் வேற கொடுக்க அட்ட போட்டா போய் சொல்லிவிடுவான். சுருட்டு குடிச்சானா இல்ல ஊரே கொடுத்துறானா? யோ என்ன செய்ற, என்ன பண்ற? டேய் மங்களம் உண்டாகட்டும். யோகெல்லாம் கொழுப்பா, நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் மங்களம் எனக்கு தான் உண்டாக போற. என்ன பண்ணியன் சார், சாயம் வாங்கி கொடுத்து பார்த்தி முடிச்சிடலாங்கிறீங்களா? சம்பளம் வாங்கின உடனே வச்சுக்குவோம். ஆச்சாம மருமகன் நோட்டுக்காயா பஞ்சம்? அதுக்கு இல்ல வேற எதுக்குங்கிற. ஓஹோ அதான் பக்கத்துல நிக்கிறான் முடா முடிங்க. வேணுங்கிறத வட்டிக்கு வாங்கிக்கிறது அப்புறம் பார்த்து கொடுத்துறது. நீ கடன் வாங்குறதும் இல்லாம அந்த ஆள வேற கடன்காரனாக சொல்றியா? யோ நாங்க ஆசிரியர்களுக்குள்ள 1000 பேசிக்குவோம். நீ பியூ கூப்பிட்டா தான் என்னன்னு கேட்கணும். டீ கிளாஸ் எடுத்துட்டு போ. கூப்பிட்டா தான் என்னன்னு கேட்கணுமா? இந்த ஐயா சாயங்காலம் சரக்கு போட கடன் கேட்க வருவல்ல, அப்ப கவனிச்சுக்கிறையா? விடியா கையா குடிக்கிற மாதிரி கை ஒண்ணு தனியா இருக்கு. இது கோபிச்சுக்காத. என்ன எனக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுது, இன்னும் என் பொண்டாட்டி வயித்துல ஒரு புழுவோ பூச்சியோ பூச்சியோ புழுவோ எதுவும் இல்ல. 1.5 வருஷம் தானே ஆகுது, ட்ரை பண்ணலாங்கிறியா? என்னையா சொல்ற நீ? ஏற்கனவே என் பொண்டாட்டி ஒரு மாதிரி பேசுறா, ராத்திரி தண்ணி அடிச்சிட்டு வந்து தூக்கத்தை கெடுக்கிற, எப்பயா தூளிய ஆட்ட போறேன்னு குத்தலா கேக்குற. வர வர என் மாமியார் வீட்டுல மரியாதை குறைஞ்சுக்கிட்டே வருது. குடும்ப கட்டுப்பாடு கொள்கையை ஆதரிக்கிறேன்னு சொல்லிட வேண்டியதானே? அதான் நம்ம மாமியார் கிட்ட நடக்காது. என் மாமியார் கிட்ட நடக்காது. அவ ஏற்கனவே அவ மகளை பிச்சு புடுங்குறா, ஏதாவது மாத்திரை கித்திரிய திருட்டி அடின்னு. அதான் ஒரு குழந்தைய பெத்துக்குவோம். பெத்துக்குவோமேவா? ஐயோ அப்படியா சொன்ன? அதெல்லாம் இல்ல, பெத்துக்குவோம் இல்ல பெத்துக்குவேன். ஏன் ஒரு லேடி டாக்டர் போய் பாக்குறது? குழந்தை என் பொண்டாட்டிக்கே பிறந்தாகணும் சார். ஐயோ 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 வாத்தி, உன் பொண்டாட்டிய யாராவது லேடி டாக்டருக்கு காட்ட சொல்றாங்க? பொம்பளைக்கு பொம்பளை என்னையா பண்ணிட போறாங்க? அசடு லேடி டாக்டர்த்த செக் அப் பண்ண சொல்றாரியா? கோயில் மணி வேற அடிக்குது, யோசிக்க வேண்டிய விஷயம். அம்மா அந்த புதுமரப்பட்டியில எவனோ நின்னாரே அவன் ஜெயிச்சாரா? என்னது நீ கட்டி வச்சிருக்க? அம்மா ஒரு பாதுகாப்புதான். ஆமா செப் கட்டா இல்ல சம்மர் கட்டா? சம்மர் கட்டா, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. வேறுதான் வேற வேற கட்டாம ஷேவ் பண்ணியா? ஏவா யோ வாத்து என்ன ஓசி பாப்புறா? இந்த படி மனப்பொண்ணு மாப்பிளைய விட்டு தோடிக்கலாம், இல்ல மாமியா மருமகளை கூட்டி தோடிக்கலாம். யாராவது இன்ட்ரெஸ்டா இருந்தா படிச்சு சொல்லிய கேப்போம். இப்ப நான் அதுக்காக வரல. நீ இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கியா இல்லையா? அப்படின்னா என்ன?
அதாவது ஆயுள் காப்பு வேண்டாம், இங்கிலீஷ்லயே சொல்லிடுறேன். ஓடுற லாரியில மோதி செத்தாலோ இல்ல கழுத்துல கத்தி அறுபட்டி செத்தாலோ 10,000 20,000 கிடைக்கும். அதுதான் இன்சூரன்ஸ். கத்தி போறாத பார்த்தா பயமா இருக்க. எனக்கு ஒண்ணு குடியா, நான் என்ன லாட்டரி டிக்கெட் அடிக்கிறேன் கேக்குறவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு ஒண்ணு குடுக்கிறதுக்கு. நீ இருக்கிறத விட செத்துறதே மேலு. அமாவாசை உன்னை எங்கெல்லாம் தேடுறது? அமாவாசை மாசத்துல ஒரு தடவை கிடைப்பான். ஏன் கடை கடன் கேட்க வந்தியா? அதுக்காக இல்ல, இப்ப வருமானம் பத்தலைங்கிறதுக்காக இன்சூரன்ஸ் ஏஜென்சி எடுத்திருக்கேன். அதுல நீ ஒரு பாலிசி எடுத்துக்கிறியா? பாலிசா? நான் சூழ போடுறதுலப்பா. சேச்சா, நீ சொல்றது தேய்க்கிற பாலிஷ், நான் சொல்றது புடிக்கிற பாலிசி. பாலிசி அதாவது மாசந்தோறும் கொஞ்சம் தொகையை போட்டுட்டு வந்தேன்னா 10 வருஷமோ 20 வருஷமோ கழிச்சு அந்த தொகை உனக்கு ரெட்டிப்பா கிடைக்கும். ஏயா, 10 மாசத்துல புள்ள பிறந்துருது, ரூபா ரெட்டிப்பா ஆகுறதுக்கு 10 வருஷமா? எஸ், பிள்ளைய சில்லறையா மாத்த முடியாது, ரூபாய சில்லறையா மாத்தலாம். தத்துவத்தை கொட்டாத, வந்த விஷயத்தை சொல்லு. இந்த மாதிரி பணம் போட்டுட்டு வரும்போது திடீர்னு விபத்துல நீ செத்துட்டா டேய் பல்ல உடைச்சு போடுவேன். என்கிட்ட பணம் இல்ல, நாட்டாவே போய் பாரு. அமாவாசை, உன் வாழ்க்கையிலேயே நீ செஞ்ச உருப்படியான வேலை இப்ப சொன்ன யோசனை ஒண்ணுதான். அஞ்சு உள்ள பத்திருக்கே, நீ கொடுத்து வச்ச புண்ணியவதி நானு தான் இருக்கேன். நல்லா இரு. யோ அமாவாசை, நான் கமர் கட்டு குடியா. என்னடா உங்ககிட்ட 5 பைசா கூட இருக்காது? ஏதுடா ஏட்டனா உங்க அக்கா கூட பட்டாவி பையன் பேசிக்கிட்டு இருக்கானா? அவன் தலைவி எனக்கு எதுக்கியா? நான் சுயமா சம்பாதிக்கிறான். என்னது சுயமா சம்பாதிக்கியா? ஏன்டா இந்த வயசுல கட்டு போற? ஓனால் அடிச்சு புதைச்சு போட்டா காசு கிடைக்குன்னு சொன்னாங்க. ஒரு ஓனால் அடிச்சு புதைச்சேன், 3 நாள் சென்று தோட்டி பார்த்தேன், காசு கிடைக்குது 50 பைசா. நிஜமாவோட 1 லட்சம் ஓனால் அடிச்சு புதைச்சா 50,000 ரூபாய் அடைக்கி. கடைக்காரங்களுக்கு 15,000 ரூபாய் கொடுக்கணும். மீதி என் பொட்டாட்டிக்கு நகையா மாட்டிடுவேன். ஏ நெத்திலி, நாளைக்கு போகும்போது என்னையும் குட்டி போட. சரி பாக்கலாம். டேய் குசுரு வாங்கிட்டு போடா. டேய் 5 ஒரு ஓனா அட்ரா. ஓடுறா ஓடுறா. என் பொண்டாட்டிக்கு உன்னை வச்சு காசு மாலையா வாங்கி போட்டுருவேன். முத உன்னை புதைக்கிறேன். தோன்றா, நல்லா தோன்றா. சொன்னாது எடுத்துட்டு போறான். தோண்டு. டேய் இந்த ஓனர் அடிச்சு நான் பெரிய ஓனராக போறேன், புரியுதா? என்ன சேர்த்துக்கோ, நிறைய ஐடியாலாம் சொல்லி கொடுப்பேன். ஐடியா சொல்ல போறியா? சொல்லு சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். தம்பி ஒன்னு பண்றியா? நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வர்றேன். போ. இந்த பயலுக்கு 1 பைசா கூட கொடுக்க கூடாது. ஐயோ இது தெரிஞ்சா நான் முதல்ல கொடி சொன்னேன். இப்பனே முனீஸ்வர, நீ என்ன பாத்துக்கணும்? 1 லட்சம் ஓனா 50,000 ரூபாய் கிடைக்கு. நான் தான் பெரிய பணக்காரன். யோ, இன்னைக்கு தர நாளைக்கு தர நீ வச்சுட்டு இருக்கிய, என்னை தான் என் கடனை கொடுக்க போறா? ஏய் கடன்கார பையல, 3 நாள் சென்றுவது பாடுறா, அப்புறம் கடன் சீத்துறேன். இல்லங்கிற 3 நாள் கழிச்சு எப்படியா கொடுப்பா? அது புதையில் விஷயம் ஐயா. புதையில் விஷயமா? புதையில இருந்து எப்படி எடுத்து கொடுப்பா? பேங்க்ல எடுத்து கொடுப்பேன். 3 நாள் சென்று வந்து பாருங்க. அது வரைக்கும் என்ன டிஸ்டர்பே பண்ணாதீங்க. டோன்ட் வரி, கெட் அவுட், கெட் அவுட், கெட் அவுட். ஏய் நெத்திலி, இனிமே என்னால ஓனர் அடிக்க முடியாது. 10 ஓனர் அடிச்சா என்ன, 55-50 பைசா கொடுத்துறேன். உன்னை தனியா உனிச்சிடுறேன். யோ பாரியா, என்னடா இது, எலும்பு கூட இருக்கு, காசை காணப்படா. இல்ல தட்டு பாருல, நோட்டா கிடக்கும், தோட்டி பாரு. கிணறு வெட்டிதான் தோட்டி பாக்கணும். அறிவு கெட்டவனே, தோன்றதே இவ்வளவுடா, உன்னை கொன்னே விடுவேன். என்ன அந்த கிழவி தேடுது? ஒருவேளை அந்த கிழவி ஓட நடிச்சு புதைச்சிருமா? என்ன கிழவி, என்ன தேடுற? என்ன 3 நாளைக்கு முந்தி எட்டனா விழுந்து போச்சு. இதே இடத்துலயா? இதே இடத்துல. என்னடே இது, உனக்கே நியாயமா? உன்னை நம்பி எல்லா கடங்கறதையும் 3 நாள் சென்று வாங்கன்னு சொல்லிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? உன்னை புதைக்காம நான் விட மாட்டேன். உன்ன போச்சிருவியா? என்ன போச்சிருவியா? விறகு வாங்கலையோ விறகு, அம்மா விறகு வாங்கலையோ விறகு. என்னையா அமாவாசை, பெட்டிக்கிற வியாபாரம் என்னாச்சு? வேகாத வெயில இப்படி விறகு சுமக்கிற? அந்த பெட்டிக்கிறதாமா என் தலையில விறகா நிக்குது. எல்லாம் என் புத்திசாலி தரத்தால வந்த வேலை. சரி சரி, உன் விறகோட விலைய சொல்லு. இந்த விறகுக்கு விலை மதிப்பே இல்லம்மா. அப்படின்னே உன் விறகு பெருமை? ஒரு விறகு எடுத்து வச்சா சாம்பிராணி வாசனை, இன்னொரு விறகு எடுத்து வச்சா சவ்வாது வாசனை, இன்னொரு விறகு எடுத்து வச்சா
ஓனாவாசன போமா விறகு வந்துட்டாளுங்க விறகு விறகு.